வணக்கம் நீங்கள் இணைத்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை விரைவுள்ள ஐநா விசேட குழு நல்லாட்சி அரசில் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொள்ளை வழியாகிய அதிர்ச்சி தகவல் பயணத்தடை மேலும் இரு வாரங்களுக்கு நீடிக்கப்படுமா இணையவழி ஊடாக மதுபானம் விற்பனை செய்ய அனுமதி இனி விரிவான செய்திகள் கப்பல் விபத்தால் கடலில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட குழு ஒன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது எக்ஸ்பிரஸ் பேள் கப்பலினால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பீடு செய்வதும் அதற்கான எதிர்கால நடவடிக்கை குறித்து ஆலோசனை வழங்குவதும் இந்த குழுவின் நோக்கம் என அந்த சபையின் தலைவர் தர்சனி லகந்தபுர தெரிவித்துள்ளார் இதேவேளை தீ விபத்திற்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேள் கப்பல் காரணமாக ஏற்படும் கடல் மாசுபாட்டினை நிவர்த்தி செய்ய நோர்வே கடலோர நிர்வாகம் தொலைதூர உதவிகளை வழங்கியுள்ளது நோர்வே தூதுவர் ஜெரான்ஸ்லி எஸ்கோ நோர்வே நிபுணர்கள் மற்றும் இலங்கை அதிகாரிகளுடன் சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளார் நல்லாட்சி என கூறிக்கொள்ளும் இந்த அரசு தமிழ் மக்களுக்கு எதனையும் செய்யவில்லை என ஜனநாயக மக்கள் காங்கிரஸின் தலைவர் பிரபா கணேசன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக மக்கள் காங்கிரஸின் மன்னார் மாவட்ட காரியாலயம் புதிய மூர் வீதியில் இன்று வெள்ளிக்கிழமை மதியம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த அலுவலகத்தை ஜனநாயக மக்கள் காங்கிரஸின் தலைவர் பிரபா கணேசன் வைபவ ரீதியாக திறந்து வைத்த பின் மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்துகையில் இதனிடையே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்தத்தையும் தமிழருக்கு அதிகமான ஜனநாயக ஒளிமியங்களையும் நடைமுறைப்படுத்த இலங்கைக்கு வர இந்தியாவிற்கு இப்போதும் உரிமையுள்ளது என்பதை மோடிக்கு ஸ்டாலின் தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்று பைடனுக்கான தமிழர்கள் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது இணையவழி ஊடாக மதுபான வகைகளை விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன்படி பல்பொருள் அங்காடிகளில் ஆன்லைனில் மதுபான வகைகளை விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நிதியமைச்சினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பயணத்தடை அமல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் இவ்வாறு இணையவழியாக மதுபானங்களை விற்பனை செய்வதற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு நிதியமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களத்தின் பிரதி ஆணைய நாயகம் கபில குமாரசிங்க தெரிவித்துள்ளார் வெள்ளைவேன் கடத்தல் உட்பட கடந்த கால குற்றச் செயல்கள் பற்றி துரித விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுக்கு பிணை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அனுமதியை நீதிமன்றம் வழங்கியுள்ளது அதிகமாக பரவும் தன்மையுள்ள டெல்டா வகை சார்ந்த சார்ஸ் கொரோனா வைரஸ் டூ மேலும் உருமாறி டெல்டா ஆக மாறியுள்ளது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் ஆறுதல் அளிக்கும் வகையில் இந்த வகை இந்தியாவில் தற்போது குறைவாகவே காணப்படுகின்றது என கூறப்பட்டுள்ளது முதன் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக மோசமான இரண்டாவது அலைக்கு முக்கிய காரணமான டெல்டா வகை கொரோனா வைரஸ் தான் மேலும் உருமாறி புதிய டெல்டா பிளஸ் வகையாக தோன்றியுள்ளது என கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இலங்கைக்கான புதிய தூதுவராக ஜூலி ஜியோன் சுங் என்பவரை நியமிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை தற்போது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக அலைனா பி டெப்லிட்ஸ் அம்மையார் பணியாற்றி வருகின்றார் இவருக்கு பதிலாக ஜூலி ஜியோ சுன் என்பவரை நியமிக்க அமெரிக்க ஜனாதிபதி திடீர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த நியமனம் எப்போது நடைமுறைக்கு வரும் என்ற தகவல்கள் வெளியாகவில்லை தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடன் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நடத்த இருந்த பேச்சுவார்த்தை இறுதி தருணத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது நாளை மாலை நான்கு மணிக்கு இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறுகிற கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனின் கோரிக்கைக்கு அமைய இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகள் நடத்தப்பட்டிருந்தன எனினும் ஊடகங்கள் மூலமாக சந்திப்பு தொடர்பான செய்திகள் வெளியான காரணத்தினால் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது என்று ஜனாதிபதி செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆயினும் நேற்று ரத்து செய்யப்பட்ட சந்திப்பு பிறிதொரு நாளில் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து கூட்டமைப்பினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் ஹமாஸ் இயக்கத்தினரின் இலக்குகளை குறிவைத்து வான்வழித் தாக்குதலை தொடங்கியிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இன்று அதிகாலை முதல் காசா நகரில் குண்டுகள் வெடிக்கும் சத்தத்தை கேட்க முடிவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நேற்று காசா பகுதியிலிருந்து வெடிபொருட்களைக் கொண்ட தீப்பற்றும் பலூன்கள் இஸ்ரேலை நோக்கி பறக்கவிடப்பட்டன இதனால் பல இடங்களில் தீப்பற்றியதாக இஸ்ரேலிய தீயணைப்புத்துறை குறிப்பிட்டுள்ளது காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் இயக்கத்தின் எச்சரிக்கையை மீறி கிழக்கு ஜெருசலேம் பகுதியில் ஜூத தேசியவாதிகள் பேரணி நடத்தியதை தொடர்ந்து இந்த மோதல் உருவாகியிருக்கிறது கர்ப்பணி பெண் ஒருவர் வீட்டிற்கு அருகில் இருந்த கிணற்றில் வீழ்ந்த நிலையில் கிணற்றுக்குள் ஒன்றை பிரசவித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் நேற்று ரம்புக்கன பத்தாம்பட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்கடி பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி வயதுடைய பெண் வீட்டில் காணப்படாமையை அடுத்து அவரது உறவினர்கள் அவரை தேடியுள்ளனர் இதன்போது தமது வீட்டு தோட்டத்திற்கு கீழே உள்ள கிணற்றில் அவர் வீழ்ந்த நிலையில் காணப்பட்டுள்ளார் இதனையடுத்து ஐலவர்களின் உதவியுடன் அவர் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும் போது அவருக்கு கிணற்றிற்குள் குழந்தை பிரசவமானது தெரியவந்துள்ளது இதனையடுத்து கிணற்றை துப்புரவு செய்து தேடியபோது சிசு மரணித்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் நாட்டில் கொரோனா பயண கட்டுப்பாடுகளை மேலும் இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் தீர்மானத்தை எடுக்க நேரிடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை கொழும்பில் இன்று நடந்த ஊடக சந்திப்பில் சுகாதார சபைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த ஹேரத் கூறியுள்ளார் இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் நாட்டில் பயணக்கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த கட்டுப்பாடுகள் பாரிய அளவில் மீறப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலைமை தொடரும் நீடிக்கும் பட்சத்தில் மேலும் இரண்டு வாரங்களுக்கு பயணக் கட்டுப்பாடுகளை நீடிப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் கூறியுள்ளார் எனினும் இந்த பயணக்கட்டுப்பாட்டு காலத்தில் ஓரளவிற்கு கொரோனா தொற்றாளர்கள் குறைந்திருப்பதாகவும் டாக்டர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளாா் தேப்படித்து எறிந்த எம் எக்ஸ்பிரஸ் பேள் கப்பலின் இலங்கை பிரதிநிதி அர்ஜூனா ஹெட்யாராட்சி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று பகல் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஆஜராகியிருந்தார் இதனையடுத்து விசாரணையின் நிறைவில் அவர் கைது செய்யப்பட்ட அதேவேளை இன்று பிற்பகலில் கொழும்பு மேல் நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்